உன்னருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகிறேன், உன் புகழ் பாட விழைகின்றேன். இறைவா 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 இறைவா, உன்னருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகிறேன், உன் புகழ் பாட விழைகின்றேன். இறைவா 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 இறைவா. இதோ இறைவன் பெருமை மிக்கவர், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தம் ஆண்டுகள் எண்ணற்றவை, கணக்கிட முடியாதவை. யோபு 36:26. இந்த உலகம் தோன்றியது முதல் கடவுளின் இருப்பையும் அவரின் தன்மையையும் செயல்பாடுகளையும் இந்த விஞ்ஞானமும் அறிவியலும் நம் அறிவும் தத்துவமும் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் முடிவு இன்று வரை சரியாக கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் கடவுளை அறிந்து கொள்பவர் எவரும் இல்லை. ஏனென்றால் கடவுளுடைய பெருமை மிக்க செயல்களை உணர்ந்து கொள்பவர் எவரும் இல்லை. அவருடைய அறிவுக்கோ ஞானத்திற்கோ இந்த உலகத்தில் ஈடு இணையே இல்லை. அவர் நம் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆண்டுகள் பல கடந்தும் அறிவியலும் விஞ்ஞானமும் பல வியக்க வைக்கக்கூடிய சாதனைகளையும் கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தியும் கூட மேலும் மேலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததும் வியக்க வைப்பதுமாக இருப்பது இறைவனுடைய ஆற்றல், அவருடைய அற்புத அதிசயம். எப்படி இந்த உலகம் இயங்குகிறது என்கிற வியப்பு என் அன்பிற்குரியவர்களே. அதனால்தான் அவரின் ஆண்டுகள் எண்ணற்றவை, கணக்கிட முடியாதவை என்று நாம் வாசிக்கின்றோம். இறைவனை தேடி அலைவதை விட இறைவனை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் உடன் வாழ்பவரிலும் நம் நண்பர்களிலும் செய்யும் பணியிலும் அன்றாட வாழ்விலும் நாம் அனுபவிக்கலாம். இறைவா, நீர் எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். உம்மை தேடி அலைவதை விட அன்றாட வாழ்வில் உம்மை அனுபவிக்கும் வரத்தை தாரும். ஆமீன். உன்னை நினைத்தேன் தேவா, என் உள்ளத்தில் ஏற்றே நாதா. உன்னை நினைத்தேன் தேவா, என் உள்ளத்தில் ஏற்றே நாதா. உறவினை வளத்திட வாரா, முறவினை வளத்திடவாரா. உள்ள அமைதி தாரா, உள்ள அமைதி தாரா. உன் அருகில் அமர்ந்து நானும் உன்னோடு பேச விரும்புகிறேன், புகழ் பாட விழைகின்றேன். இறைவா 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 இறைவா.